தமிழொழி சொந்தங்களுக்கு வணக்கம். தமிழொழியில் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள். புதிதாக 400,000 அஸ்வஸ்ம பயனாளர்களை தெரிவு செய்வதற்கான விண்ணப்பங்கள் கோரும் நடவடிக்கை எதிர்வரும் 10ஆம் தேதி ஆரம்பிக்கப்படும் என நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் யாவளப்பட்டியே தெரிவித்துள்ளார். ருவன் வெல்ல பிரதேசத்தில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் பயனாளிகளை தெரிவு செய்வதில் பல்வேறு தரப்பினரிடமிருந்து கிடைக்கப்பெற்ற முன்மொழிவுகளுக்கு அமைய நிபந்தனைகளை மீளாய்வு செய்ய எதிர்பார்த்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அஸ்வஸ்ம திட்டத்தை விரிவுபடுத்த நடவடிக்கை எடுத்துள்ளதாக நிதி ராஜாங்க அமைச்சர் சிகான் சேமசிங்கவும் ஏற்கனவே தெரிவித்திருந்தார். அதன்படி புதிதாக 400,000 அஸ்வஸ்ம பயனாளர்களை தெரிவு செய்வதற்கான விண்ணப்பங்கள் பிப்ரவரி 10ஆம் தேதி ஆரம்பிக்கப்படவுள்ளது. அஸ்வஸ்ம நிவாரண திட்டத்தின் 2ஆம் கட்டத்துக்கு தெரிவாக போகும் பயனாளர்கள் தாம் தெரிவு செய்யப்பட்டவை உறுதிப்படுத்தப்பட்ட பின்னரே புதிய அஸ்வஸ்ம வங்கிக் கணக்கை திறக்க வேண்டும் என்று நலன்புரி நன்மைகள் சபையின் மேலதிக ஆணையாளர் ஸ்ரீனிவாசன் கிரீதரன் தெரிவித்துள்ளார். இதேபோல முதற்கட்டத்துக்கு தெரிவாகாமல் மேன்முறையீடு செய்து அதனூடாக தெரிவு செய்யப்பட்டவர்களுக்கான கொடுப்பெனவு பிப்ரவரி 1 முதல் வழங்கப்படவுள்ளது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதேபோன்று 2ஆம் கட்டத்துக்கு தெரிவாக போகும் பயனாளர்களும் தாம் தெரிவு செய்யப்பட்டமை உறுதிப்படுத்தப்பட்ட பின்னரே புதிய அஸ்வஸ்ம கணக்கை திறக்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். டீசல் விலை அதிகரிக்கப்பட்டாலும் பேருந்து கட்டணம் அதிகரிக்கப்படாது என தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. குறித்த தகவலை தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் தலைவர் சஜீவ் வெல்கம தெரிவித்துள்ளார். டீசலின் விலை 5 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டுள்ள போதிலும் பேருந்து கட்டணத்தை அதிகரிப்பதற்கு இடமில்லை என குறிப்பிட்டுள்ளார். பேருந்து கட்டணம் தொடர்பில் தற்போதுள்ள சட்டங்கள் மற்றும் உடன்படிக்கைகளின் பிரகாரம் தற்போதைக்கு பேருந்து கட்டணத்தை உயர்த்த முடியாது எனவும் பேருந்து கட்டணத்தை உயர்த்த வேண்டுமாயின் உடன்படிக்கைகளின் பிரகாரமே மேற்கொள்ளப்பட வேண்டும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். பாடசாலை மாணவர்களுக்கு இலவச உணவு வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சர் சுசில் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். தரம் 1 முதல் 5 வரையான மாணவர்களுக்கு இவ்வாறு இலவச மதிய உணவு வழங்கப்படும் என்றும் கல்வி அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் உள்ள அனைத்து பாடசாலைகளில் நடைமுறைக்கு வரும் வகையில் இந்த திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி எதிர்வரும் மார்ச் 1 தொடக்கம் பாடசாலை மாணவர்களுக்கு இந்த மதிய உணவு வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. காலிவீதி லேவல பகுதியில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் தங்கியிருந்த இளைஞர் ஒருவர் மர்மமான முறையில் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இதையடுத்து விசாரணைகளை ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. பின்னர் போலீசாரும் ஹோட்டல் ஊழியர்களும் அந்த நபர் தங்கியிருந்த அறையின் ஜன்னலை திறந்து பார்த்தபோது குளியலறையில் இரத்த காயங்களுடன் இளைஞர் இறந்து கிடந்தார். சம்பவத்தில் கலனி பிரதேசத்தைச் சேர்ந்த 27 வயதுடைய நபரே உயிரிழந்துள்ளார். சடலம் போலீஸ் பாதுகாப்பில் அந்த இடத்தில் வைக்கப்பட்டுள்ளதுடன் கிக்கடுவ போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். நேற்று முதல் புகையிருந்த சரக்கு போக்குவரத்து கட்டணமும் 80% அதிகரிக்கப்பட்டுள்ளது. 50 ரூபாவாக இருந்த குறைந்தபட்ச புகையிருந்த சரக்கு போக்குவரத்து கட்டணம் 150 ரூபாவாக உயரும் என பொது புகையிருந்த துணை முகாமையாளர் என்ஜே இந்தி புலக்கே தெரிவித்துள்ளார். புதிய மின்சார சட்டத்தின் பல சரத்துக்களை மாற்றாவிட்டால் மின்சார கட்டணம் மேலும் அதிகரிக்கலாம் என இலங்கை மின்சார சபையின் மின்சார பொறியியலாளர்கள் சங்கம் எச்சரித்துள்ளது. இதற்கிடையில் இடைநிறுத்தப்பட்ட மின் ஊழியர்களை மீண்டும் பணியில் அமர்த்துமாறு கோரி இலங்கை மின்சார கூட்டு தொழிற்சங்க கூட்டமைப்பு உட்பட பல தொழிற்சங்கங்கள் நேற்று மின்வலு மற்றும் எரிசக்தி அமைச்சுக்கு மகஜர் ஒன்றை கையளிக்க சென்றிருந்த நிலையில் அவர்களின் மகஜரை ஏற்க யாரும் முன்வரவில்லை என தெரிவித்திருந்தார். அத்துடன் இலங்கை மின்சார சபையின் தொழிற்சங்கங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள தடை உத்தரவு 15ஆம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளதுடன் நுகர்வோருக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தும் வகையில் தொழில் ரீதியாக நடவடிக்கை எடுப்பதை தடுக்கிறது. பாராளுமன்ற அமர்வுகள் இடைநிறுத்தப்பட்டுள்ள நிலையில் குறித்த அமர்வு 7ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இதன்போது ஜனாதிபதி ரணில் அரசாங்க கொள்கை விசேட உரையை நிகழ்த்தவுள்ளார்.
இந்த விசேட உரை மீதான விவாதத்தை 8ஆம் தேதி 9ஆம் தேதிகளில் நடத்துவதற்கு கட்சி தலைவர்கள் கூட்டத்தில் நேற்று தீர்மானிக்கப்பட்டது. முன்னாள் சுகாதார அமைச்சர் கெகலியர் ராம்புக்வெலு வெளிநாடு செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. மாளிகாகந்த நீதவான் நீதிமன்றம் இந்த வெளிநாட்டு பயண தடையை நேற்று விதித்துள்ளது. அத்துடன் அவரை இன்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகுமாறு நீதிமன்றம் மேலும் உத்தரவிட்டுள்ளது. 72 சுகாதார தொழில் சங்கத்தினர் முன்னெடுத்து வரும் பணிப்புறக்கணிப்பை இன்றைய தினமும் தொடர்வதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. சுகாதார அமைச்சின் அதிகாரிகளுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலில் இணக்கப்பாடு ஏற்படாததை அடுத்து இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக சுகாதார தொழில் சங்கத்தினர் அறிவித்துள்ளனர். வைத்தியர்களுக்கு வழங்கப்படவுள்ள 35,000 ரூபாய் போக்குவரத்து கொடுப்பனவை தமக்கும் வழங்க வேண்டும் என கோரி சுகாதார தொழில் சங்கத்தினர் நேற்று காலை முதல் பணிப்புறக்கணிப்பை முன்னெடுத்து வருகின்றனர். இதன் காரணமாக நாடளாவிய ரீதியிலுள்ள வைத்தியசாலைகளில் இராணுவத்தினர் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். பலாங்குடி வெலிக்கப்புல பகுதியில் துப்பாக்கியுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த பகுதியில் நேற்று முன்னெடுக்கப்பட்ட சுற்றிவளைப்பின் போது சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். இதன் போது அவரிடமிருந்து உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட துப்பாக்கியொன்று மீட்கப்பட்டுள்ளது. கைதானவர் பலாங்குடி வெலிக்கப்புல பகுதியைச் சேர்ந்தவர் என காவல்துறை தெரிவித்தது. இருதய நோயாளி ஒருவருக்கு வைத்தியசாலையில் வழங்கப்பட்ட உணவில் புழு இருந்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. குறித்த சம்பவம் கொழும்பில் அமைந்துள்ள தனியார் வைத்தியசாலையில் இடம்பெற்றுள்ளது. இதய நோயாளி ஒருவருக்கு வழங்கப்பட்ட உணவில் குறித்த புழு காணப்பட்டுள்ளது. இந்நிலையில் புழு இருந்துள்ளதை நோயாளியின் மகள் வைத்தியசாலை உணவக ஊழியர்களுக்கு தெரிவித்துள்ளார். அத்துடன் இது குறித்து கவனம் செலுத்துமாறும் நோயாளியொருவருக்கு வழங்கப்படும் உணவு குறித்து சுகாதார முறையில் நடந்து கொள்ளுமாறும் அவர் வைத்தியசாலை உணவக ஊழியர்களிடம் அறிவுறுத்தியுள்ளார். நாட்டில் இடம்பெற்று வரும் சர்ச்சைக்குரிய கொலை சம்பவங்களுடன் தொடர்புடைய சந்தேக நபர் தேடப்பட்டு வருகிறார். சந்தேக நபரை கைது செய்வதற்கு பொதுமக்களின் உதவியை போலீசார் நாடியுள்ளனர். சந்தேக நபரின் புகைப்படத்தை போலீசார் ஊடகங்களுக்கு வெளியிட்டிருந்தனர். குறித்த நபர் தொடர்பான ஏதேனும் தகவல்கள் தெரிந்தால் கொல்லப்பட்டி போலீசாருக்கு அறிவிக்குமாறு மக்களிடம் கோரப்பட்டுள்ளது. அதற்கான தொலைபேசி இலக்கங்களை போலீசார் வெளியிட்டுள்ளனர். 0742226022 அல்லது 0771859142 அல்லது 0731895445 என்ற இலக்கங்கள் ஊடாக தொடர்பு கொள்ள முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் 6 மாவட்டங்களுக்கு மண்சரிவு அபாயம் முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிர்வாகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய பதுளை, கண்டி, கேகாலை, நுவரெலியா, ரத்தினபுரி மற்றும் மாத்தளை ஆகிய மாவட்டங்களுக்கே இவ்வாறு மண்சரிவு அபாயம் முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பதுளை மாவட்டத்தின் மேகாகிபுல, கேகாலை மாவட்டத்தின் கேகாலை, மாத்தறை மாவட்டத்தின் கொடப்புல ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்குட்பட்ட பகுதிகளுக்கு 2ஆம் நிலை மண்சரிவு அபாய முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஞாயிற்றுக்கிழமை அனைத்து மதுபான கடைகளும் மூடப்படும் என இலங்கை மதுவரை திணைக்களம் தெரிவித்துள்ளது. இலங்கையின் 76வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு மதுபான சாலைகள் மூடப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் கையிருக்கு தொலைபேசி மூலம் பணம் செலுத்துவதை தடுப்பதற்காக விசேட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. பதில் காவல்துறை மா அதிபர் தேசப்பந்து தென்னக்கோனின் பணிப்புரையின் பேரில் விசேட சுற்றிவளைப்பு நடத்தப்பட்டுள்ளது. நாடளாவிய ரீதியிலுள்ள காவல் நிலையங்களை உள்ளடக்கிய வகையில் நேற்று விசேட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. 1964 எனும் கையிருக்கு தொலைபேசி மூலம் பணம் வழங்கும் மையங்கள், 2131 அங்கீகரிக்கப்பட்ட தனிநபர் தொடர்பு மையங்கள், ரீலோட் மற்றும் பில் செலுத்தும் கையடக்க தொலைபேசி இயந்திரங்கள் அமைந்துள்ள 1074 இடங்கள் மற்றும் அடையாளம் காணப்பட்ட வணிக வங்கி கிளைகள் உள்ள 1202 இடங்கள் தொடர்பாக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன் போது சந்தேகத்தின் பேரில் 316 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர்.
அத்துடன் அவர்களில் போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்ட 20 சந்தேக நபர்களும் குற்ற செயல்களுடன் தொடர்புடைய 11 சந்தேக நபர்களும் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக காவல் தலைமையகம் தெரிவித்துள்ளது. இத்துடன் தமிழொலியின் இன்றைய காலை நீர் தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி.